ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். ஓகே, இந்த வீல் வந்து என்ன பார்க்க போறோம், இந்த வீல் வந்து பிட்காயினோட நியூஸ் பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிட்காயினோட அடுத்த மூணு, அப்புறம் வந்து நீங்கெல்லாம் கேட்ட எத்திரத்தோட அடுத்த மூணு. ஸோ அதை பார்த்து அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாததுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 4 டேஸ் இப்போ வந்து நான் ஃபோர் சார்ஜை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இங்கே வீடியோ தரேன். ஸோ கீழே அந்த வீடியோ தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ போய் பாருங்க, ஸ்கேம்லாம் மாட்டிக்காதீங்க. ஓகே, நீங்கள் இப்போ மூணு நியூஸ் இருக்குங்க. அந்த மூணு நியூஸ்க்கு அப்புறம் நான் பிட்காயினோட அடுத்த மூணுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்தியாவில் இருக்க டாட்டாங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய ஐடி ஜெயிண்ட். ஸோ அந்த டாடா கம்பெனி, எனக்கும் அதுக்கும் ஒரு சின்ன பெர்சனலான ஒரு விஷயம் இருக்கு, அது என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து குவார்ட்ஸுங்கிற ஸ்மார்ட் சொல்யூஷன் வந்து உருவாக்கிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வந்து இங்கே இருக்க ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷனுக்கு எல்லாத்துமே வந்து ஈஸியாக வந்து கிரிப்டோ டிரான்சாக்ஷன், இங்கே இருக்க ஸ்டேபிள் காயின்ஸை வச்சு கிரிப்டோ டிரான்சாக்ஷன், கிரிப்டோ ட்ரேடிங்லாம் வந்து ஈஸியாக அண்ட் ஃபாஸ்டராக பண்ணுறதுக்காண்டி வந்து குவார்ட்ஸுங்கிற ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் வந்து டாட்டாங்கிற ஒரு கம்பெனி, மிகப்பெரிய ஐடி ஜெயிண்ட் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ அதுக்கு ஹெட்டு யாரும் வந்து விவேகானந்தாங்கிறத அவர் ஹெட்டு. அவர் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் சொல்யூஷன், இந்த குவார்ட்ஸுங்கிற ஸ்மார்ட் சொல்யூஷன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேங்க்ஸுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிரிப்டோஸ் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில லிக்விடிட்டி ப்ராப்ளம், இந்த ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம்லாம் இதில் இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு வரதுக்காண்டி அதை கொண்டு வந்திருக்கும். ஸோ இதை முழுக்க முழுக்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு பேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க, நாட் ஏ பப்ளிக், ஒன்லி ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இது பேசப்படுறது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, அந்த டிசிஎஸ் கம்பெனி இருக்கு, அது வந்து வேர்ல்டில் இருக்க மிகப்பெரிய பேங்க்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அது என்னென்ன பேங்க் கேட்டீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏன்னா இந்தியாவில் இருக்க பேங்காக சொல்கிறேன்னு கேட்டால், ஜேபி மார்கன் பேங்க்லையும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஆஃப் சைனா அந்த பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, பேங்க் ஆஃப் மார்லே அந்த பெரிய பேங்க் கூட, இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லா பேங்க்ஸ் கூடயும் இந்த டிசிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சில டைப் வச்சுக்கிட்டு இந்த குவாட்ஸுங்கிற ஸ்மார்ட் சொல்யூஷன் வந்து அப்ளிகபிள் பண்ணி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமாக கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் வந்து ஒரு சில விஷயங்களுக்காண்டி அதை உபயோகப்படுத்த போகிறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ரெண்டாவது நியூஸ் என்ன கேட்டால், ரெண்டாவது நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். அதாவது வந்து ஃபேஸ்புக்கோட ஃபார்மர் வைஸ் பிரசிடண்ட், அவர் பேர் வந்து பால் கிரேவல் பேர். ஸோ அவர் வந்து இப்போ வந்து காயின் பேஸுங்கிற இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வந்து சீஃப் லீகல் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ண போறாரு. ஸோ அவர் யாருப்பா, அவர் அந்த பால் கிரேல் அவர் யாருப்பா அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவர் வந்து யூஎஸோட முன்னாள் ஜட்ஜு. ஸோ 5 வருஷம் வந்து அந்த யூஎஸ் கவர்மெண்ட்ல வந்து ஜட்ஜா வேலை பார்த்தவர் வந்து அப்புறமேட்டு ஃபேஸ்புக்கில் வந்து வைஸ் பிரசிடண்டாக வேலை பார்த்தாரு. இப்போ வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்போ வந்து காயின் பேஸுங்கிற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து சீஃப் லீகல் ஆஃபீஸராக சேர்ந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் கிரிப்டோ கரன்சி தான் வந்து ஃபியூச்சரு, ஸோ பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி தான் ஃபியூச்சரு. ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த கிரிப்டோ அவேர்னஸ் அந்த கிரிப்டோ அடாப்ஷனுக்காண்டி நான் பாடுபடுவேன், மக்களுக்கு வந்து அடாப்ஷன் ஏற்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி காயின் பேஸையும் வந்து ஓரளவுக்கு நல்லா இது கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த காயின் பேஸ் கூட வந்து இந்த யூஎஸ் கவர்மெண்ட் கீழே போற மாதிரி இப்போ ஒரு சில பேச்சுகள் அடிபட்டுச்சு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் மேபி வந்து இங்க இருக்க இந்த யூஎஸ்டிடி ஸ்டேபிள் காயின்ஸ், அதுக்கப்புறம் காயின் பேஸ் எல்லாம் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கீழே போறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து ரெண்டாவது நியூஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். அடுத்து வந்து மூணாவது என்ன முக்கியமான நியூஸ் கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற எம்எல்எம் காரங்க. ஸோ எம்எல்எம்னா அவங்க என்னன்னு தெரியுமா, மார்க்கெட்டிங்லாம் உலகமே இயங்குது. ஸோ அப்படிதான் பேசியிருக்காங்க இங்கே ஒரு சில பிரகஸ்பதிகள் கூறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களால் தெரிஞ்சிருக்கோம் வந்து யூஎஸ் வந்து டெக்ஸாஸுங்கிற ஒரு சின்ன ஒரு மாகாணம் இருக்குது, அந்த மாகாணத்தில் வந்து இந்த மாதிரி எம்எல்எம் இந்த மாதிரி பாண்டி ஸ்கீம்ஸை வச்சு, இந்த பெர்மியன் ஸ்கீம்ஸை வச்சு வந்து ஒரு சில கிரிப்டோ கரன்சியில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எப்படின்னா குயிக் ரிச்சர் அந்த மாதிரி ஒரு சில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்ததை வந்து அந்த நாடு வந்து முழுமையாக வந்து பேன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை வச்சு இந்த மாதிரி பாண்டி ஸ்கீம்ஸ், பிரமிட் ஸ்கீம்ஸ், எம்எல்எம்ஸ் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து அதிகமாக வருது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு சில கவர்மெண்ட் வந்து முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கிறதா வந்து ஒரு சில பேச்சுகள் அடிபடுது. மேபி அந்த ரிப்போர்ட் வந்து இந்தியாவுக்கும் வரலாம், வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்பயே வந்து சைபர்ல வந்து நிறைய இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து ஏமாத்துறாங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட் வந்து ஃபைல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கேள்விப்படுறேன், நான் கேட்ட வரைக்கும் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதே நீங்க வந்து பாத்துக்கோங்க, இங்க இருக்கிற எம்எல்எம் காரங்க. இப்போ அடுத்து நீங்க தான் வந்து பாத்துட்டு இருந்த பிட்காயினோட நெக்ஸ்ட் மூவ் என்ன. ஸோ நீங்க எல்லாம் கேட்கலாம், என்னப்பா ரொம்ப நாளா அந்த 9600 சஸ்டைன் ஆகிட்டு இருக்கேன், என்னதான் ஆக போகுது, அடுத்தது மேல போகுமா இல்ல இறங்க போதா
அப்படியே நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போதைக்கு வந்து பிட்காயின் வந்து ஒரு ஸ்டெபிள் ஆகிட்டு இருக்குதான் நான் சொல்லுவேன். பிட்காயின் டாமினன்ஸ் கூட கம்மியாயிட்டே இருக்கு. இங்க இருக்கிற அடா, டோஜி காயின், அப்புறம் இந்த விஇடி, இந்த மாதிரி ஒரு சில கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் வந்து நல்ல பீக் கொடுத்துருக்கீங்க. ஸோ கொஞ்சமா ஆல்ட் காயின்ஸ்ல வந்து பிட்காயின் ஃப்ளோ வந்து இருக்குதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு பிட்காயின் வந்து ஒரு 9,200 இருக்குங்க. அந்த 200 to 300 கூட சஸ்டைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் பாயிண்டா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்ட வந்து ஒரு 9,700 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் பாயிண்டா இருக்கும். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா வந்து அடுத்து வந்து 10,000 ஒரு மேஜர் சப்போர்ட் பாயிண்டா இருக்கும், ஒரு மேஜர் ரெசிடென்ட் பாயிண்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 3 வந்து அதுக்கு போயிட்டு தான் திருப்பி வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு 10,000 அந்த 10,100 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ரெசிடென்ட் பாயிண்ட். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா வந்து 10,500. ஸோ இதுதான் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே அடுத்து வந்து பிட்காயின் வந்து ஒரு 13,000-14,000 போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் 10,000, அடுத்து வந்து 10,500. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் அடுத்த மூவ் இருக்கும். ஸோ இது வந்து கீழே போமா, 9,000 கீழே போனால் எந்த ஒரு சப்போர்ட் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் வந்து 8,600 இருக்கு. அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து 8,250 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு 8,000 அந்த ஒரு 8,250-240 குள்ள வந்து ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இதான் மேஜர் சப்போர்ட் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ இது கீழே போறதுக்கான சான்ஸ் இல்லை, இப்போதைக்கு சான்ஸ் கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போதைக்கு பிட்காயினோட மூவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து எத்தீரியத்தில் அடுத்த மூவ் பார்த்துருவோம். ஓகே, எத்தீரியம் வந்து இப்போதைக்கு வந்து $238 இருக்கு. ஸோ இதுலேருந்து மேலே போச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா எது இருக்குன்னா $249 இருக்கும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா வந்து அடுத்த ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா வந்து 253 போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த 253 தான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ அதை மட்டும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சுன்னா அடுத்து வந்து $288 போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது இந்த 238 கீழே வந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் $228 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. அடுத்து வந்து $224 வந்து ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ மினி சப்போர்ட் பாயிண்டா வந்து 234 ஆக்ட் ஆகலாம். ஸோ அதனால வந்து நீங்க பாத்துக்கோங்க, 234 அடுத்து 228-221. ஸோ அதையும் உடச்சி கீழே போச்சுன்னா வந்து ஒரு $198 போறதுக்குள்ள சான்ஸ் அதிகமாக இருக்குதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க பார்த்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இன் பண்ணிட்டு ஆளுங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர், நான் என் ஃப்ரெண்டோட கூட நான் நோட் பண்ணேன், ஆளுங்கிற பட்டன் அவனுக்கு தெரிய மாட்டேது. ஸோ நிறைய பேருக்கு அந்த ஆளுங்கிற பட்டன் தெரிய மாட்டேது. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை, அடுத்த லவ் போ.